दिनेश नडिच्च पड़ों तिरड़ा तिरड़न पुलिस पड़त का महाली के बोर्ड लड़के रहा वरोड़ इटला पूछे को इन्द बोध सार पाक मुड़ी मान की रिटर्न में पाक मुड़ी आम पुण्य दे इन्होंडे अपने के प्रिय दोस्त दर्शन माने लेकर यहाँ का वोडे निर्णय माना पढ़क मिला नाले नाले वो कोई भी अभ्यास मुड़िया थे नरिया बड़ा लगा एक वाई पर के दहेज़ के पूर्व तरह के नवीन इंडिकेट करें सभी और लोग यहाँ के ये पंजे और ना सुन जालोड़ पहिए आवर वंदे यहाँ का वो अब डी एड्रेस पन्ने पढ़े गिट्चे अब ये पे इनको राजस्थान ला शूट लंदर आवर पेस बोधम बालू अंकल सुलम बोधम ले एसपीबी चरण आवर के ला पाक बोधम ना आवर लोगों जिम्मल पात्र क्या और पत्तो शित कम नडी ले वेंगट प्रभु सर पेस बोलोड़ा सोना दार कटों आप ला आरंभ कोरा में आ रहूं ये मुलान देर दला पकत ले गांगला पाक रांगला फर्स्ट ला तेरे जर गांगला अब दिन सुलेटे इन्हीं की मेड़े ले कमल सार पेस सोना दार कटों ले गंगे मरण सार सोना दार कटों इले पावर नंबर गुल टेंडे पेरिंग அவர் சைக்கிளில் கூட்டு போனதாக இருக்கட்டும் அவங்க சொன்னது வந்து எனக்கு தெலுங்கு ஓரளவு தான் புரிஞ்சுது இருந்தாலுமே அதில் அந்த சத்தமே ரொம்ப அவங்க பேசினதை கேட்டு அந்த சத்தமே வந்து ஒரு பேரன்பு சொல்லிச்சு ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை சொல்லிச்சு அந்த ஒரு ஆத்மார்த்தமான நட்பை சொல்லிச்சு அது எப்படி ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையும் அழகாக இருக்க முடியும்னு தெரியல குரலாகவும் ஆளாகவும் குணமாகவும் வீட்டுக்குள்ளேயும் வெளியும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக நேசிச்சா அதுவாகவே நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் கலையின் வடிவமாக இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய மேடைகளில் அவரோட பாடுறவங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இன்னொருத்தவங்களோட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறாரு ரீசெண்டாக சாரதா ராமநாதன் ஒரு இயக்குனர் அந்தம்மா அந்தம்மா வந்து சார் இறந்து போனப்போ அவங்க ரெண்டு பேரும் நடந்த ஒரு மெயில் கான்வர்சேஷன் அனுப்பியிருந்தாங்க அதில் கூட கடைசியில் முடிக்கும்போது என்னோடய இங்கிலீஷோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வர முடிச்சாங்க எல்லா இடத்துலையுமே வந்து தான் அன்பின் திருவுருவம் கலையின் வடிவம் ஏதோ ஒரு அன்பை பரப்புறதுக்காகவும் அதை இசையின் மூலமாக பரப்புறதுக்காகவும் கடவுளோட நேரடி தூதராக தான் அவன் நான் பார்க்குறேன் அவர் என்னால் அவர்கிட்ட பார்க்க முடியலையோ பேச முடியலன்னா கூட எஸ்பிபி சரண் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ கமல் சாருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ அவருடைய நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களாக இருக்கிற எங்களுக்கும் அதே அளவு உரிமையும் நெருக்கமும் இருக்குது அதை கொடுத்து அவருக்கு ரொம்ப நன்றி என்றைக்குமே பெருமையாக சொல்லிப்போம் பாலு சார் எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்கெல்லாம் வந்து மேலே நிலாவாகவும் நட்சத்திரமாகவும் சூரியனாகவும் மழை மேகமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலு சார் நமக்காக நிலாவாக இருந்து பாட்டு வட சுட்டக்காக தான் கேட்டிருக்கோம் இனிமேல் பாலு சார் நமக்காக பாடுவார் நானும் நம்புகிறேன் நீண்ட தூர பிரயாணத்தில் எப்போ போனாலும் சரி நம்ம கூட அவர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அவர் பாடும்போது எனக்கெல்லாம் பாட சுத்தமாக வராது ஆனால் நானே பாட ட்ரை பண்ணுவேன் நமக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார் நம்மளே சேர்ந்து பாட சொல்லுவார் முதல்ல பல்லவி கடக்கிறதுக்குள்ளேயே நம்ம பாட ஆரம்பிச்சிடுவோம் அவரோடு சேர்ந்து அப்படி தான் பார்த்திராத தெரியவே தெரியாத நபரோட தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனுஷன் லைஃப்ஸ் அ ஜேர்னி தெர் இஸ் நோ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க நம்ம ஒரு இங்கே எந்த டெல்லி போகிறோமோ இல்லை உலகத்தில் ஏதாவது மூளைக்கு போகிறோன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ளைட்டோ பஸ்ஸோ மாறி போகிற ஒரு தேவை இருக்கும் அதே போல் இந்த அண்ட சராசரத்தில் பூமின்ற ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு இன்னும் நிறையா ஜேர்னி இருக்குது அவருக்கு இங்கே நம்ம கூட
கொஞ்சகாலம் இருந்து மிக கொஞ்சகாலமா தான் எனக்கு அது தெரியுது. கொஞ்சகாலம் இருந்து நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அமைதியும் சந்தோஷத்தையும் பேரன்பையும் கொடுத்த ஒரு உன்னதமான ஜீவன் அவர். நான் அவர் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள ரொம்ப வருத்தப்பட்டேன். அட்லீஸ்ட் நான் இங்கே கலந்துக்கிட்டது தான். நானும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தும் ரொம்ப நன்றி. என்னால் அவரை பார்க்க முடியே தவிர என்னால் அவரை பற்றி பேசக்கூடியதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லி. எஸ்பிபி சார் விட்டு போனது அதை வச்சு அவரை உலகமே புகழ்ந்துட்டுருக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய மாமனிதனாக நம்ம முன்னாடி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரோட எல்லாருமே பழகினவங்க நிறைய பேர் அவரை பற்றி அனுபவம் பேசினது பழகினது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நாங்கள்லாம் தூரத்துலேருந்து பார்த்தவங்க. பாண்டியனை சொன்ன மாதிரி அவருடைய வாழ்ந்துருக்கோம், ஆனால் நமக்கும் அவருக்கும் நெருக்கம் இல்லை. ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற அந்த ரேஷன் கார்டில் மறைஞ்சு பேர் வந்து ரெண்டு மூணு பேர் மறைஞ்சிருக்கும். அப்போ சிவாஜி சாருக்கு அப்படி இருந்தது, அதுக்கடுத்து இப்போது பாலு சார். நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் அவர் பேர் இருக்கு சார். மறைஞ்ச நாளில் இருந்து சார் எங்கள் வீட்டம்மாவை நான் அதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியல. இது ஒரு படம், தெலுங்கு படங்க, சாரும் லட்சுமி அம்மாவும் நடிச்சு ஒரு ஓல்டு கேட்டப்பங்க. இது நம்ம என்னங்க, ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காரு அந்த படம். எங்கள் வீட்டம்மா இப்போ போனாலும் ஒரு பிட்டை காமி, பிட்டு பிட்டாக போட்டிருக்காங்க. அது இதில் அந்த ஒரு குளிக்கிற சீன்லங்க அந்த புல்லரிக்குது. ஒரு மனுஷன் எத்தனை திறமையோட அந்த 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 படத்தில் அவர் தெரியாமல் ஒரு இந்த முகத்தில் எதையோ பூசிக்கிட்டு அப்படி வராரு. அதாவது ஒரு மனுஷன், அதை தான் நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வயசப்பட்டு இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி, யாரும் வருத்தப்பட்டு கூடாது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒரு வீடியோ வந்தது. யாரும் வருத்தப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பச்சை சட்டை போட்டு பேசியிருப்பாங்க. நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியல. சும்மா சாதாரணமாக ஒரு சளி, இருமல், லைட்டாக ஃபீவர், மினிமமாக கொரோனா அட்டாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் தனியாக இருக்க சொன்னாங்க. என்னை தனியாக வீட்டில் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க என் மேலே இருக்கிற அன்பில். அதனால் நான் வந்து மருத்துவமனையில் வந்து படுத்துக்கிட்டேன். ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த வீடியோ. நம்ம என்ன நினைப்போம், ஏன்னா அவர் தேஜஸோடு பேசுகிறார். அந்த 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 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்கும், அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸு, தேஜஸ்ஸு. அப்போது இவர் வந்து வீட்டில் தொந்தரவு தாங்காமல் தான் மருத்துவமனைக்கு போயிருக்காருன்னு நம்ம நினச்சோம். காலப்போக்கில் 50வது நாள், ஏன்னா ரெண்டு நாளில் நான் வந்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கை தான், அவருக்கு ஒரு நம்பிக்கை, நாம் நினச்சோம் வந்துடுவார். அப்போ இவ்வளோ தெளிவாக பேசினவர் எப்படியா 50 நாளில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு, எனக்கு நம்ம அந்த பத்திரிகாரம் புத்தியில் அதில் வந்து கடைசி கட்ட போராட்டம்னு நம்ம அப்படி, ஏன்னா கடைசி கட்டம் இப்போ ஒரு மருத்துவர் வந்து பேசிட்டு போனார், கடைசி கட்டத்தில் போராட்டம். தம்பி சரணும் ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னது, அவருடைய உடல்நிலையை பற்றி ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் வந்துடுவார்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஏமாத்திட்டார். அதில் தான் நான், ஏன்னா அரசியல் பேசுகிறதுக்கா இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்படி தான் போச்சு, 72வது நாள் அப்படி வந்துட்டாங்களே, அது மாதிரி இவரும் வந்துடக்கூடாதே அப்படின்னு ஒரு பயம். அதே மாதிரி 50வது நாள் இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறது,
சரி நமக்கு கொடுப்பன இல்ல இல்ல ஏதாவது ஒரு உடனேல நம்ம தவற விட்டுருப்பாங்களா அப்புறமேல தான் சரண்நேத்து இந்த நாள் பிரஸ் மீட் பண்ணார் அதுல தெளிவா தெளிவுபடுத்தினார் அதாவது அப்படிலாம் இல்ல நீங்க சந்தேகப்படற மாதிரி இல்ல ரொம்ப முயற்சி எடுத்தாங்க நல்ல முயற்சி எடுத்தாங்க ஏன்னா அது வந்து நல்ல எல்லா எக்ஸ்பர்ட் வந்தாங்க கடைசி வரைக்கும் போராடி அவங்க வந்து மீட்கிறதுக்காக போராடினாங்கிற ஒரு ஒரு தெளிவு கிடைச்சது அது அது ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது என்னடா ஒரு இப்படி பேசின ஒருத்தர் இப்படி விட்டோமே ஏன்னா ஒரு ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தரை நீங்கள் இப்படி பறி கொடுத்துட்டா எப்படி ஆதங்கம் வருமோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் நீங்கள் வந்து சார் சத்தியமாக சொல்கிறேன் அதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு நல்ல பேர் வாங்க முடியுமா ஒரு எல்லார்ட்டையுமா சார் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிறது எல்லார்ட்டையும் வந்து பணிவு பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவரை பற்றி அவ்வளவு பணிவான ஒரு மனுஷன் இப்படி நடக்க முடியுமா ஏன்னா தலைக்கு மேலே ஒரு வைரக்கிரீடம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் எல்லாரையும் மதிக்க முடியுமா இருந்திருக்காரு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு சின்ன பிள்ளையிலேருந்து சார் இந்த என்ன பாட்டு விஜய் டிவியில் ஒன்று வருமாங்க அது என்ன ஆ சூப்பர் சிங்கர் ஏன்னா பாடுற எல்லாரையுங்க இப்படி ஒரு மனுஷன் அதான் அந்த சூப்பர் சிங்கரில் பொதுவாகவே வந்து கோளார் சொல்கிறது தாங்க உட்கார்ந்துருப்பாங்க நாலு பேர் இந்த மனுஷன் அவ்வளோ பேரும் வெக்கப்படுற மாதிரி அதாவது இந்த கோளார் சொல்கிறவங்க வெக்கப்படுற மாதிரி அவர் பாராட்டுவார் அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை தூக்கி பாராட்டுறார் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க எல்லாம் அந்த ஒரு அவர் கீழே இறங்கி ஒரு கண்ணு தெரியாத பாடகர் ஃபிசிக்கலி சேலஞ்சு தான் அவர் பாடினதை போய் கட்டி பிடிச்சி யோ நான் கூட இப்படி பாடலையா என்ன எவ்வளோ பெரிய உயரங்க அதாவது இப்படி ஒரு மனுஷன் நம்மளோட இல்லை ஆனால் பாடல்களை விட்டுட்டு போனது அவருடைய இசையை விட்டுட்டு போனது நடிப்பை விட்டுட்டு போயிருக்கார் நிச்சயமாக அவர் இருப்பார் எல்லாரும் சொன்னாங்க தம்பி சரண் அவர் மாதிரி வரணும் நிச்சயமாக வருவார் நக்கீரன் துணை இருக்கும் நன்றி